அடுத்த 23 நாட்கள் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வரும் 19 தேதி முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக 21 ஆண்டில் அவர்கள் 11 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு இல்லை, 10 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு இல்லை என்ற அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்க செப்டம்பர் 1 தேதி முதல் முக்கியத்துவம் வாய்ந்த பாடம் கொரோனாங்கிற ஒரே ஒரு வைரஸ் கடந்த 2 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸை படுத்தி எடுத்துருச்சு. பல பேரோட வாழ்க்கையை பயங்கரமாக புரட்டி போட்டுருச்சு. நம்ம நாட்டோட கல்வி தரத்தையே குறைச்சிருச்சு. 2 வருஷம் ஆல் பாஸ் கொரோனா பேட்சுன்ற அவ பெயர் லேட்டாக திறந்து வரும் 5 மாதம் மட்டும் நடத்தப்பட்ட ஸ்கூல், நிறைய சிலபஸ், கொஷின் பேப்பர் லீக், நடுவில் ஒமேக்ரான், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க், எக்ஸாம், அசைன்மெண்ட், ரெக்கார்ட் நோட், அது இதுன்னு இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. கொரோனா பேட்சுன்னு சொல்லப்பட்ட நீங்கள் மொத்த தடவை பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நிரூபிச்சு காட்டுங்க, கொரோனா பேட்ச்னு சொன்னவங்களுடைய வாயை அடைங்க. இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையும் தாங்கி ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சாலும் கூட அதில் மார்க் எடுப்போம்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுங்க. கொரோனா பேட்ச்னா ஆல் பாஸ் பேட்ச் கிடையாது. கொரோனா பேட்ச்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி சாதிச்சு காட்டுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ச்னு நிரூபிச்சு காட்டுங்க. வரப்போற எல்லா எக்ஸாமுக்கும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட எல்லா எக்ஸாம்ஸையும் ஃபேஸ் பண்ணி தட்டி தூக்கி நிரூபிச்சு காட்டுங்க.